வணக்கம். இன்று டிசம்பர் 1, 2018 மிஸ்டர் சே நியூஸ் வழங்கும் திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள். வாசிப்பவர் ரூபியநாதன். விவசாயத்தை காக்கவும் விவசாயிகளை காக்கவும் தேசம் காக்கவும் தில்லியில் அணிதிரளும் விவசாயிகளுக்கு ஆதரவளித்து திருவண்ணாமலை அண்ணா சிலை அருகில் விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் நேற்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு சிஐடியு மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்தன் தலைமை வகித்தார். ஆர்ப்பாட்டத்தில் விவசாய பொருட்கள் உற்பத்தி செலவுகளுக்கு மேலாக அரை மடங்கு கூடுதல் விலையை குறைந்தபட்ச ஆதார விலையாக அறிவிக்க வேண்டும், விவசாயிகளின் அனைத்து கடன்களையும் தள்ளுபடி செய்ய வகை செய்யும் மசோதாவை மத்திய அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் முழக்கங்களை எழுப்பினர். இதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த வீரபத்தினன், திராவிட விவசாயிகள் சங்க நிறுவனர் தலைவர் முத்தகர பழனிசாமி, அனைத்து விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பாளர் ஏ கே சாமி, கட்சி சார்பற்ற விவசாயிகள் சங்க மாவட்ட செயலர் சிவகுமார் மற்றும் தமிழக மக்கள் மேடை, இந்திய தொழில் சங்க மையம், தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம், விவசாய தொழிலாளர்கள் சங்கம், அனைத்து ஜனநாயக மாதர் சங்கம், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம், அனைத்து வகையான மாற்றுத்திறனாளிகள் சங்கம் போன்ற சங்கங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் விவசாயிகள் கலந்து கொண்டனர். வந்தவாசி அருகே சட்டவிரோதமாக மது விற்பனை செய்ததாக 2 பேரை போலீசார் கைது செய்தனர். வந்தவாசி வடக்கு போலீசார் ஐயவாடி கிராமத்தில் நேற்றைய முன்தினம் ரோந்து சென்றனர். அப்பொழுது அங்குள்ள டாஸ்மாக் மதுக்கடை அருகே சட்டவிரோதமாக மது விற்று கொண்டிருந்த வெண்குஞ்சம் கிராமத்தைச் சேர்ந்த விநாயகமூர்த்தியை போலீசார் கைது செய்தனர். அவரிடமிருந்து மது புட்டிகள் ₹1200 ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதேபோல தேசூர் போலீசார் நேற்றைய முன்தினம் தேசூர் கடை வீதியில் ரோந்து சென்றபொழுது தனது பெட்டிக்கடையில் சட்டவிரோதமாக மது விற்று கொண்டிருந்த அதே கிராமத்தைச் சேர்ந்த கன்னியப்பனை கைது செய்தனர். அவரிடமிருந்து மது புட்டிகள் ₹200 ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். போலூரை அடுத்த குருவிமலை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் பள்ளி பரிமாற்று திட்ட நிகழ்ச்சி நேற்றைய முன்தினம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்காக குருவிமலை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளிக்கு கலசப்பாக்கம் ஒன்றியத்தைச் சேர்ந்த கேட்டவரம்பாளையம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி மாணவர்கள் வந்தனர். கேட்டவரம்பாளையம் பள்ளி மாணவர்களை குருவிமலை பள்ளி மாணவர்கள் பூங்கொத்து அளித்து வரவேற்றனர். பின்னர் இரு பள்ளிகளின் மாணவர்களும் தாங்கள் படித்த தெரிந்த கேள்வி பதில்கள் மற்றும் தமிழ் பாடத்தில் கற்றல் கற்பித்தல் உள்ளிட்ட பாடங்கள் சம்பந்தமான தகவல்களை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டனர். நிகழ்ச்சியில் குருவிமலை பள்ளி தலைமை ஆசிரியை ஆஞ்சலா, பட்டதாரி ஆசிரியர்கள் பிரிசிலா, மீரா, கேட்டவரம்பாளையம் பள்ளி பட்டதாரி ஆசிரியர்கள் ராஜேந்திரன், ஜெயந்தி மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டனர். கரும்பு அறுவடை பருவம் தொடங்குவதால் அனைத்து கிராம சாலைகளையும் சீரமைக்க வேண்டும் என மாவட்ட அளவிலான குறைதீர் கூட்டத்தில் விவசாயிகள் வலியுறுத்தினர். திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியரகத்தில் மாவட்ட அளவிலான விவசாயிகள் குறைதீர் கூட்டம் மாவட்ட வருவாய் அலுவலர் ரத்தினசாமி தலைமையில் நேற்று நடைபெற்றது. கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் ராஜசேகர் வரவேற்றார். இதில் வாழ்வச்சனூர் அரசு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் துரைசாமி கலந்து கொண்டு மக்காச்சோள பயிரின் படைப்புழுவின் தாக்குதல் கட்டுப்படுத்தும் முறைகள் குறித்து விவசாயிகளிடையே விளக்கி கூறினார். இதனைத் தொடர்ந்து விவசாயிகள், விவசாய சங்க பிரதிநிதிகள் மாவட்டத்தில் அனைத்து ஏரி குளங்கள் நீர்வரத்து கால்வாய்களை தூர்வாரி சீரமைக்கவும் அனைத்து ஏரிகளுக்கும் தண்ணீர் கொண்டு செல்லவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும், டெங்கு பஞ்சு காய்ச்சல்கள் பரவாமல் தடுக்க அனைத்து பகுதிகளிலும் கொசு மருந்து தெளிக்க வேண்டும், கரும்பு அறுவடை பருவம் தொடங்குவதால் அனைத்து கிராம சாலைகளையும் சீரமைக்க வேண்டும் என்று இவ்வாறு கூறினர். விவசாயிகளின் குறைகள் கோரிக்கைகளுக்கு சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் பதிலளித்து பேசினர். கூட்டத்தில் ஆதி பராசக்தி வேளாண் கல்லூரியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். தனிநபர் குறைகள் குறித்த மனுக்களை மாவட்ட வருவாய் அலுவலர் ரத்தினசாமி விவசாயிகளிடம் இருந்து நேரடியாக பெற்றுக் கொண்டார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.mrchenews.com என்ற எங்களது இணையதளத்தை பார்வையிடுங்கள். நன்றி.